give the principle involved in the estimation of halogen in organic compound by Caris method. So Caris method enna solranga appdin paathumna Caris method for halogens. So idhula namma enna pandrom appdin paakalam. First step ennadhu Caris tube la என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹாலோஜன்ஸ். அந்த ஹாலோஜன்ஸ் என்னவா இருக்கலாம், குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அயோடின் இருக்கலாம். அது கூட பாருங்க இதுதான் கேரிஸ் டியூப். இந்த கேரிஸ் டியூபுக்குள்ள உள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கேரிஸ் டியூப். இது கூட நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஃபியூமிங் HNO3 கான்சென்ட்ரேட்டட் HNO3 பிளஸ் AgNO3 நம்ம எடுத்துக்கிறோம். கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் எண்ட் சீல் பண்ணிடுறோம். ஓப்பன் எண்ட் சீல்டு அண்ட் பிளேஸ்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அயன் டியூப்ல பிளேஸ் பண்ணிடுறோம். அயன் இது வெளியில இருக்கிறது வந்து என்னது, அயன் டியூப்ல பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இட் இஸ் ஹீட்டிங் டு த டெம்பரேச்சர். நம்ம அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு மெயின்டைன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 530 to 540 கெல்வின் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றோம். நெக்ஸ்ட் எவ்வளவு ஹவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபார் 5 hours. நெக்ஸ்ட் ஸ்டெப் திஸ் இஸ் அலவுடு டு கூல் கூல் பண்ணின அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஹோல் இஸ் மேட். ஒரு ஹோல் போடுறோம். எதுக்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கேஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அந்த கேஸ் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆயிடும். சோ தட் கேசஸ் வில் நடக்கக்கூடியது. ஸோ இப்போ இங்க என்ன ஈக்குவேஷன், அதாவது உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹாலோஜன்ஸ். திஸ் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹாலோஜன். அது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம், HNO3 பிளஸ் AgNO3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோமோ அதோட பிரெசிபிடேட் கிடைக்குது. கிளியர்? இப்போ நாம குளோரின் எஸ்டிமேட் பண்றோம். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து குளோரின் இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன பிரெசிபிடேட் கிடைச்சிருக்கும், குளோரின் பிரெசிபிடேட் கிடைச்சிருக்கும். தென் இஃப் இட் இஸ் புரோமின்னா நமக்கு புரோமின் பிரெசிபிடேட் கிடைச்சிருக்கும். இஃப் இட் இஸ் அயோடின்னா என்ன கிடைக்கும், அயோடின் பிரெசிபிடேட் கிடைச்சிருக்கும். ஸோ குளோரின்னா நமக்கு என்ன பிரெசிபிட் கிடைச்சிருக்கும், AgCl. புரோமின்னா என்ன கிடைச்சிருக்கும், AgBr. அயோடின்னா என்ன கிடைச்சிருக்கும், AgI. ஸோ நம்ம என்ன ஹாலோஜன் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும், பிரெசிபிடேட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பிரெசிபிடேட் வச்சு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட், இங்க ஏதோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல குளோரின் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு என்ன பிரெசிபிட் கிடைச்சிருக்கு, AgCl பிரெசிபிடேட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்பயுமே W, இது எல்லாத்துக்குமே நம்ம W எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் திஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் புரோமின் நமக்கு என்ன பிரெசிபேட் கிடைக்கும், AgBr பிரெசிபேட் கிடைக்கும். ஸோ இதுவும் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன எடுத்துக்கிறோம், W கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் அயோடின் நமக்கு என்ன பிரெசிபேட் கிடைக்கும், AgI கிடைக்கும். இதுக்கும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், W. ஸோ இது மூணுமே காமன். இப்போ நம்மளுடைய கால்குலேஷனுக்காக இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். கிளியரா? இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் percentage of chlorine எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AgOட மோலார் மாஸ் இஸ் 108. இது காமனா எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குளோரின், குளோரினோட அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35.5.
divided by chlorine கீழே என்ன எழுதணும் அப்படினு பாத்தீங்கன்னா AgCl AgCl ஓட atomic mass 108 plus 35.5 அப்போ atomic mass என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 143.5 இன்டூ இன்டூ இங்க என்ன நமக்கு இந்த வெயிட் வந்து க்வெஸ்சன்ல கொடுத்துருப்பாங்க இன்டூ ஏ பை டபிள்யூ ஸோ எப்பயுமே வெயிட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் தான் வரும் இதுல எந்த சேஞ்சும் கிடையாது இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணலாம் பர்சன்டேஜ் ஆஃப் புரோமின் அதுக்கு பாருங்க நம்ம என்ன பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு இங்க புரோமின் புரோமினோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 டிவைடட் பை ஏஜிபிஆர் என்னது 108 பிளஸ் 80 அப்போ என்ன வரும் 188 வருமா இன்டு ஸோ இங்க என்ன கொஷின்ல வந்து 0.125 கிராம் 0.47 கிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம இங்க எழுதிக்கிறோம் பி பை திஸ் டபிள்யூ இன்டு 100 பர்சன்டேஜ் அப்படின்றதுனால என்ன பண்றோம் இன்டு 100 போடுறோம் நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அயோடின் பர்சன்டேஜ் ஆஃப் அயோடின் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின் அயோடினோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 127 நெக்ஸ்ட் ஏஜிபிஆர் ஏஜிபிஆர் பிளஸ் அயோடின் என்னன்னு பாத்தீங்கன்னா 108 பிளஸ் 127 எவ்வளவு வரும் 235 ஸோ அயோடினோட மாஸ் வந்து 127 டிவைடட் பை ஏஜிஐயோட மாஸ் எவ்வளோ 235 இன்டு இங்க சி பை டபிள்யூ இன்டு 100 கிளியர் ஸோ காமனா எல்லாத்துக்கும் காமனா நம்ம எப்படி எழுதலாம் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கு எப்படின்னா பர்சன்டேஜ் தட் இஸ் மாலிகுலர் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் this is atomic mass of x atomic mass na endu molecular weight atomic mass of 8 by molecular mass of that precipitate agx into given endu agx value divided by given organic compound oda value into 100 so idu potomna namakku enna vandrom percentage of chlorine and percentage of bromine percentage of iodine vandrom